நிறைஞ்ச மனசு அறக்கட்டளை சார்பாக திருநெல்வேலி டவுன் பகுதியில் லாக்டவுன் காலத்தில் வேலை இழந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் 5 கிலோ அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை உட்பட 15 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பை வழங்கப்பட்டது. இதில் நிறைஞ்ச மனசு அறக்கட்டளை உறுப்பினர்கள் சிவா, பிரேம்நாத், ராஜேஷ், ஆனந்த், அர்விந்த், சதீஷ், சதாசிவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பயன்பெற்றோர் இந்த காலகட்டத்தில் உங்கள் உதவி எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்று கண்ணீரோடு நன்றி தெரிவித்தனர். இது மட்டுமல்லாது இந்த பகுதியில் வசிக்கும் வேலையிழந்த மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத குடும்பங்களுக்கு நிறைஞ்ச மனசு அறக்கட்டளை தொடர்ந்து தினமும் 100 என்ற திட்டத்தின் மூலம் இரவு உணவு வழங்கி வருகிறது. இதில் மயூரி டிவிக்கு பேட்டியளித்த நிறைஞ்ச மனசு அறக்கட்டளையின் இயக்குநர்களில் ஒருவரான ஆனந்த் கூறுகையில், லாக்டவுன் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பசியாற்று திட்டத்தின் மூலம் 1500 மேற்பட்டோருக்கு மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கிக் கொண்டிருப்பதாகவும், 500 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும், இதில் மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஆருத்ரா கோல்டு ட்ரெயினிங் நிறுவனத்திற்கு நன்றியும் தெரிவித்தனர். மேலும் நிறைஞ்ச மனசு அறக்கட்டளைக்கு உதவி வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். அனைவரும் கைகோர்த்து இந்த இக்கட்டான சூழலில் இருந்து மீள்வோம் என்று கூறினர். அம்மாவே சாப்பாடு இப்பெல்லாம் தாரீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், வேலை வெட்டி ரொம்ப இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுருக்கோம். கல்யாணம் பண்ணுற வேலை இல்லை, எங்கேயுமே வேலை இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இப்போ இந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எங்கள் நானே மாப்பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ அதை வாங்கி சாப்பிட்ற நிலைமையில தான் இப்போ உட்காந்துருக்கோம் நாங்கள். இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு அரிசி எல்லா ஜாமானும் எனக்கு ஒரு மாதத்துக்கு சாக்கிறாக்கில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நன்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நிறைஞ்ச மனசு அறக்கட்டளைக்கு நான் என்றைக்குமே மறக்காமல் நான் நன்றியோடு நாங்கள் இது சாப்பிடுவோம். எங்களுக்கு நல்ல எனக்கு உதவி பண்ணிங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் செஞ்சது எவ்வளவோ நன்றி 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 நன்றி. வணக்கம், நான் ஆனந்த், நிறைஞ்ச மனசு டீம்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மகிழ்வண்ணபுரம் டவுனில் வந்துட்டு நிறைய ஃபேமிலிக்கு கிராசரிஸ் வந்து கொடுத்தோம். ஒரு மாதத்துக்கு தேவையான கிராசரிஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவிய ஒரு நிறுவனம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னா ஆருத்ரா கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கோல்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி கோரிக்கை வச்சோம், இந்த மாதிரி கிராசரிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணும் லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தருணத்தில் நாங்கள் நிறைஞ்ச மனசு டீம் சார்பாக ஆருத்ரா கோல்டுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ஃபேமிலிஸ்க்கு தெருவோரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உணவுகள் வந்து இலவசமாக வழங்கிட்டுருக்குறோம். ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் பண்ணாலும் எங்களுக்கு முழுவதுமாக சப்போர்ட் இருந்தது வந்து பொதுஜன மக்கள் நீங்கள் தான். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த நபர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைஞ்ச மனசு டீம் சார்பாக தேங்க்யூ ஸோ மச்.